அஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பூத பரக்ஷார பக்ஷிதுமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கிரகரோகரா. அனைவருக்கும் நமஸ்காரங்கள். ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஏன் குழப்பம் இருக்குது? நான் வந்து தனிமையாக இருக்கேன், நான் சொல்கிற சில வேர்டிங்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் எதனின் அடிப்படையில் வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் தனிமையாக இருக்கேன், என்னை யாருக்குமே பிடிக்காது, எல்லோரும் சுயநலவாதியாக இருந்துட்டுருக்காங்க, எனக்கு தூக்கமே இருக்கிறது கிடையாது, நான் ஒருத்தனை எல்லாத்தையும் கவனிச்சுக்க வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ கடன் தெரியுமா, எனக்கு யாரும் சப்போர்ட்டே கிடையாது, எனக்கு வாழ்கிறதே எனக்கு ஒரு துன்பமாக இருந்துட்டுருக்கு, என்னமோ உடம்பு முடிகிறதே கிடையாது, ரொம்ப லேசியாகவே இருந்துட்டுருக்கு, எனக்கு ஒன்று விட்டால் ஒன்று விட்டால் ஒவ்வொரு பிரச்சனை, எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை, நம்பிக்கையாக ஒரு ஆள் கிடைக்கல, நல்ல விஷயங்கள் நடக்கவே மாட்டேங்குது, தடங்கள் ஆகிட்டே இருக்குது. இப்போ நான் சொன்ன வார்த்தையெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், இதெல்லாம் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டால் ஸ்ட்ரெஸ்ஸு, மனக்குழப்பம். ரொம்ப நன்னாக இருக்கேன், மனசு ரொம்ப தெளிவாக இருக்குது, இன்றைக்கி இந்த வாழ்க்கை அமைஞ்சதே இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம், எனக்கு கணவர் கிடச்சது பெரிய சந்தோஷம், மனைவி கிடச்சது எனக்கு இன்றைக்கி அவங்க வந்ததுக்கப்புறம் தான் என் லைஃப்லேயே டெவலப் ஆச்சு, என் குழந்தைகள் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். சார் பிஸ்னஸில் கஷ்டம் இருக்கும், இருந்தாலும் ஜெயிச்சிடலாம், வேலைன்னா பிரச்சனை இருக்க தானே செய்யும் சார், எல்லாத்தையும் தாண்டி வர்றது தானே நம்மளுடைய, எதுவுமே கஷ்டமே வரக்கூடாதுன்னு அப்புறம் எப்படி மனுஷன், சக்ஸஸ் எட்டின்ண்டே இருக்கேன், முந்தி இருந்ததுக்கு எவ்வளோ தேவலை சார், ஆளுனா கஷ்டம் வரமாட்டா வேலைக்கு, இருந்தாலும் நம்ம சமாளிக்கணும். இப்போ இந்த மாதிரி பேசுனது பாருங்கள், ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கா? அப்போ இதுக்கு முன்னாடி பேசுனது பூரா ஸ்ட்ரெஸ்லேயும், இப்போ பேசுகிறது பூரா பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு பெரிய நிலையிலையும் இருப்பாங்க. இப்போ இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் மனதில் தியானம் என்பது தேவை. ஒரு ஆசிரியர் ஒரு குழந்தைகள்கிட்ட, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறியெல்லாம் நாளைக்கு காலையில் புஸ்தகத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு காய்கறிகள்லாம் உங்கள் பேக்கில் போட்டு வரணும்னு சொல்கிறார். டே ஒன் குழந்தைகள் போட்டு வந்துடுது, அந்த காய்கறியை நீங்கள் போட்ட காய்கறியை இறக்கப்படாது, நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் வந்து எடுக்கப்படாதுன்னு சொல்கிறார். டே டூ அப்படியே கொண்டு வந்துடுது, டே த்ரீ கொண்டு வந்தா, டே ஃபோர் பாதி பேர் வீட்லேயே பேக்கை வச்சுட்டு வந்துட்டா, டே ஃபைவ் கிளாஸுக்குள்ளேயே உட்கார முடியல, டே சிக்ஸு பாதி குழந்தைகள் பேக்கே தூக்கி எரிய ஆரம்பிச்சிட்டா. டீச்சர் கேட்டால் ஏன் என்னாச்சு, ஏன் யாரும் பேக் கொண்டு வரல? அப்போ சொன்னாங்க, காய்கறியெல்லாம் அழுகி போயிடுத்து, அழுகி போனதை யாராவது கையில் வச்சுட்டுருப்பாளா, அது வாசம் பயங்கரமாக அடிக்கிறது, அதனால் அஞ்சு நாளைக்கு மேலே அது தூக்க முடியல, அதனால தான் எங்கள் வீட்டில் இருக்கிற அம்மாவே எல்லாத்தையும் கழுவி தூக்கி போட்டால், பேகை தூக்கி போட்டால், பேகை கழுவி வச்சுட்டா, சோப் போட்டு கழுவிட்டா. பாருங்கள், ஒரு காய்கறி இயற்கையிலேருந்து வரக்கூடிய காய்கறியே அஞ்சு நாளைக்கு மேலே பத்து நாளைக்கு மேலே சுமந்தோம் அப்படின்னா அது அழுகி போயிடுது, அழுகினதே நம்ம கேரி அவுட் பண்ண முடியறதில்ல. ஒரே விஷயத்தை நம்ம எத்தனை தடவை பேசிகிட்டு இருப்போம், ஒரே துக்கத்தை எத்தனை நாள் சொல்லிகிட்டே இருப்போம், அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா, அது வந்து அழுகி போன ஒரு பொருள் எப்படி சமாளமோ அப்படி தான். ஒரு முறை சார்லி சாப்ளின் ஒரு நகைச்சுவை எடுத்து ஒரு மேடையில் சொல்கிறார், எல்லோரும் ஒரே சிரிப்பு ஒரே சந்தோஷம், திருப்பி அதே நகைச்சுவை திருப்பி சொல்கிறார், பாதி சிரிக்கிறார், திருப்பி அதே நிகழ்ச்சியை திருப்பி சொல்கிறார், கொஞ்சம் பேர் சிரிக்கிறார், திருப்பி அதே நிகழ்ச்சியை சொல்கிறார், ஃபாரின்லலாம் உங்களுக்கு தெரியும் கையை எப்படி வச்சுருவா, நல்லா இல்லை நல்லா இல்லைன்றா, வேறு ஏதாவது சொல்லுங்கிறா, திருப்பி அதே நிகழ்ச்சியை திருப்பி சொல்கிறார், யாருமே அப்படியே தலையை கும்பிச்சாரா. பாரு, நகைச்சுவை என்பது ஆரோக்கியத்தை தரக்கூடியது. ஒரு நகைச்சுவையை அஞ்சு தடவை திருப்பி திருப்பி சொல்லும்பொழுது ஆரோக்கியமான விஷயமே நமக்கு பிடிக்கிறது இல்லையே, துக்கமான விஷயத்தை எத்தனை தடவை நம்ம புலம்புறோம். அப்போ நினச்சி பாருங்கள், இந்த புலம்புதல் எந்த மாற்றத்தையும் கொடுக்காது, இந்த வருத்தம் பெரிய மாற்றத்தை கொடுக்காது, இந்த வருத்தத்திலிருந்து இன்டெலிஜென்ஸாக யோசனை பண்ணி ஒரு காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். யாரும் நம்மளை காப்பாற்றுவாங்கிற சிந்தனை வேண்டாம், இறைவன் காப்பாற்றுவாங்கிற ஒரே சிந்தனை, நம்ம தான் உருண்டாகணும், நம்ம தான் ஜெயிச்சாகணும், ஆல்டர்னேட்டிவ் எதுவுமே கிடையாதுங்கிற ஒரு சிந்தனை நம்ம மனசில் வச்சுட்டோம்னா நிச்சயமாக நம்ம ஜெயிச்சிருவோம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம், குழப்பத்திலேருந்து விடுபடுவோம். தெய்வசக்தி நம்ம கூட இருக்கிற வரைக்கும் கெட்ட சக்திக்கு அந்த இடத்துல வழியே கிடையாது, தெய்வசக்தியை நம்ம கூட வச்சுப்போம், மனசை தெளிவாக வச்சுப்போம், மனசு இல்லைனா எதுவுமே கிடையாது, மனசில் சந்தோஷப்பட்டோம்னா அது வெளியில் முகத்தில் காண முடியும், அதே மாதிரி நம்ம குடும்பம் பெருகும், வீட்டில் அதுதான் பெண்கள் வந்து சந்தோஷமாக இருந்தால் அந்த குடும்பமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி தான்
அது ஆண்களும் சரி பெண்களும் சரி குழந்தைகளும் சரி நம்ம பண்ணுற ஒவ்வொரு காரியம் நம்ம குழந்தை பின்னாடியிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் மனசில் கொண்டுக்கோங்க. அதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் குழப்பத்துலேருந்து தானாக நம்ம விடுபட்டுருவோம். குழப்பத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப், எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு பேராகிராஃப் எழுதுனோம்னா அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அந்த ஃபுல் ஸ்டாப் இன்றைக்கி நீங்கள் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது வைங்க. இனிமேல் நான் குழப்பமாக இருக்கேன், நான் தர்ம சங்கடமாக இருக்கேன், என் மனசில் சரியில்லை, இந்த நெகட்டிவ் வார்த்தையை உபயோகிக்கப்படாதீங்க. அப்படி உபயோகிக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை நாம தான் வெளியில் கொண்டு வந்துக்கணும். அதனால் இந்த நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய இந்த தருணத்திலிருந்து மனக்குழப்பத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. பாசிட்டிவான விஷயத்தை எடுத்து பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம்.